கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த செய்தியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்படுதான் இந்த நல்ல வேலைக்காகவும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறபடி நம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவை உட்கொள்வதற்காக கூடி வந்திருக்கிற இந்த தருணத்தில் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு நீர் இடைப்படுவீராக. கேட்கும் செவிகளோடு, ஏற்றுக்கொள்ளும் இருதயத்தோடு, நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற வாஞ்சையோடு, தாகத்தோடு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் உட்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் வளர பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் உதவி செய்யுங்க ஐசப்பா. விசேஷமாக ஆண்டவரே இந்த வார்த்தை எங்களை புடமிடட்டும், எங்களை உருவாக்கட்டும், எங்களை பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளதாக மாற்றட்டும் கர்த்தாவே. எங்களினுடைய குணங்கள், சுபாவங்கள் எல்லாம் உம்முடைய சன்னிதியிலே பிரீதியாக இருக்க மீதியான நேரத்தை உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம். ஆவியானவர் நீர் வழி நடத்தும், உம்முடைய செட்டைக்குள் மறைத்து பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். சற்று நேரம் சிந்திப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு நீடிய பொறுமை. நீடிய பொறுமை என்னும் தலைப்பின் கீழாக வேதம் நமக்கு சொல்லும் ஒரு சில ஆலோசனைகளையும் ஒரு சில கட்டளைகளையும் நாம் வேதத்தின் அடிப்படையில் நாம் சிந்திப்போம். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியா நாட்டிற்கு எழுதுகிறார், ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அதில் நான்காவதாக வருகிற ஒரு குணம்தான் இந்த நீடிய பொறுமை. அன்பு, சந்தோஷம், சமாதானம், அடுத்ததாக நீடிய பொறுமை என்று வேதம் சொல்கிறது. ஒரு மனிதனுக்கு நீடிய பொறுமை மிகவும் அவசியம். அருமையானவர்களே, வேதத்தின் அடிப்படையில் நாம் அதனை கற்றுக்கொள்ள நாம் கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லாரும் இந்த பூமியில் மிகவும் துரிதமாக இருக்க வேண்டும், மிகவும் ஃபாஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவர் ரொம்ப ஃபாஸ்டாக தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தேவன் அல்ல. அவர் குறித்த காலத்தில் அவருடைய சித்தத்தின்படி காலங்களை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். அதினதின் காலத்திலே என்று வேதம் சொல்லுகிறது. அதினதின் காலத்திலே இன்ன இன்னது தேவையோ அதினதின் காலத்திலே தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். ஒரு சில நேரங்களிலே நாம் ஜெபிக்கும் பொழுது இப்போவே தாரோம் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறோம். அது ஜெபிப்பது நல்லதுதான், ஆனாலும் ஆண்டவரே என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய நேரத்தில் நீங்கள் எனக்கு தாங்க ஏசப்பான்னு சொல்லி நீடிய பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள் என்று சொல்லி. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நாம் பொறுமையோடே ஓட கடவோம் என்று எபிரேயரின் புஸ்தகத்திலேயும் நாம் வாசிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நாம் எவ்வளவு நீடிய பொறுமை உடையவர்களாக இருக்கிறோம், எவ்வளவு அவசரப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் இந்த வேளையில் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நான் எல்லாவற்றையும் வேகமாய் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேனா, இல்லை கர்த்தருடைய திட்டத்துக்கும் கர்த்தருடைய தீர்மானத்திற்கும் அவருடைய நேரத்திற்கும் நான் காத்திருக்கிறேனா? நான் பொறுமை என்று சொல்வது ஒரு சில வேலைகளை செய்வது நீங்கள் பொறுமையாய் செய்ய வேண்டும் என்று அல்ல. ஒரு சில வேலைகளை நாம் சீக்கிரமாக செய்து முடிக்கணும் அப்படின்னா அந்த நாளுக்குள்ளே நாம் முடிக்கணும். ஆனாலும் பொறுமையோடு என்று சொல்லும்பொழுது அல்லது நீடிய பொறுமையோடு என்று சொல்லும்பொழுது அது இன்னும் ஜாக்கிரதையாக என்று சொல்லி நாம் வேதத்தின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நீடிய பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு 80 அல்லது 100 வருடங்களுக்கு முன்பாக அமெரிக்கா தேசத்திற்கு இந்திய தேசத்திலிருந்து ஒரு லெட்டரை ஒருவர் எழுதுவார். ஆனால் அது சென்று சேர்வதற்கு கிட்டத்தட்ட 20-21 நாட்கள் ஆகும். மறுபடியும் அங்கிருந்து அந்த மனிதன் ரிப்ளை எழுதணும் அப்படின்னு சொன்னால் அந்த மனிதன் எழுதி இந்த பக்கம் அனுப்பினா அது ஒரு 15-20 நாள் ஆகும். ஆக மொத்தம் ஒரு 50 நாட்கள், கிட்டத்தட்ட 2 மாதங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, இங்கிருந்து ஒரு லெட்டர் அங்கே போய் சேர்றதுக்கும் அங்கிருந்து இன்னொரு ரெஸ்பான்ஸ் இந்த சைடு வந்து சேர்றதுக்குமான காரியம் அது காலாவது அவ்வளவாய்
ஆன காலகட்டம் அவ்வளவாய் மாறி போகிறது. ஆனால் துரிதமாய் இந்த உலகம் அநேக காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறது. இமெயில் வந்துருச்சு. இமெயில் வந்தபோது இந்த இடத்துல இங்கிருந்து தட்டி என்டர் அமுத்தணும் அப்படின்னா அடுத்த செகண்ட்ல இமெயில அங்க அமெரிக்கால இருக்கிறவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீட் பண்ணலாம். அப்படியே அதை ரீட் பண்ணிட்டு அவரு ரிப்ளை பண்ணி மறுபடியும் என்டர் அமுத்தி நம்ம கிட்ட கொடுத்தாருன்னா இந்த சைட்ல உட்கார்ந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீட் பண்ணலாம். எவ்வளவு வேகமாய் காலங்கள் சுழன்று கொண்டிருக்கும் பொழுது நீடிய பொறுமை என்னும் கற்பனையும் கட்டளையும் அது மாறாததாய் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் அநேக காரியங்களை வேகத்திலே சொல்லிக் கொடுக்கும். அந்த காலத்தில் டெலிகிராம் இருந்துச்சு. அந்த டெலிகிராம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பண்ணுவாங்க, ஒரு சில இடங்களில் ஊருக்கு ஒரு லேண்ட்லைன் தான் இருக்கும். ஒரு இந்த ஊரில் ஒரு பெரியவர் இருப்பார், அந்த பெரிய குடும்பத்தினர் மட்டும்தான் அந்த லேண்ட்லைன் வச்சுருப்பாங்க. யாராவது ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த லேண்ட்லைனுக்கு போய் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபோன் பண்ணுவாங்க. இல்லை அவங்களுக்கு ஃபோன் வந்துச்சுன்னு இவங்க போய் அவங்க வீட்டில் சொன்னால் தான் உண்டு. ஆனால் காலங்கள் உருண்டோடி விட்டன. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இப்போ செல்ஃபோன் வந்துருச்சு. எந்த மூலையிலையும் இருக்கிறவர்களுக்கும் நாம் நிமிடத்தில் நாம் பேசி விடலாம். அருமையானவர்களை, உலகம் துரிதத்தை விரும்புகிறது. உலகம் ஃபாஸ்ட்டை விரும்புது. உலகம் அநேக காரியங்களை வேகமாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறது. நீங்களும் நானும் கூட இந்த உலகத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் துரிதமாய் முடிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற இந்த நீடிய பொறுமையினுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்று சொல்லி நாம் சற்றே நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு கடைக்கு நாம் செல்கிறோம். அந்த கடையில் ஒரு சில பொருட்களை நாம் வாங்குகிறோம். அந்த பொருட்களை வாங்கிக்கிட்டு அந்த இடத்துல நாம் செலுத்த வேண்டிய அமௌண்ட்டை சில்லறை இல்லாததுனால நம்ம நோட்டாக கொடுப்போம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அந்த கடைக்காரரை சொல்கிறாரு, எங்கிட்ட சில்லறை இல்லை, சில்லறை போய் மாற்றிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் சொல்லுவாருன்னா யோசிச்சு பார்ப்போம், அடுத்த டைம் நம்ம அந்த கடைக்கு நம்ம போவோமா என்று சொல்லி. நிச்சயம் நாம் என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். அவன் எங்கிட்ட சில்லறை கேட்டுட்டான், பொறுமை இல்லை இல்லை அந்த இடத்துல பொறுமை இல்லை. பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் சார், நான் போய் சில்லறை மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பொறுமை இல்லை. அந்த சைடும் இருங்க, பக்கத்தில் யாராவது கிட்டே கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அந்த சைடும் என்ன இல்லை, பொறுமை இல்லை. துரிதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அநேக காரியங்களை துரிதத்தில் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறோம் இந்த பூமியில் கண்டுபிடிப்புகளின் மத்தியில். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து விரும்புகிற நீடிய பொறுமையினுடைய அந்த சாராம்சம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி நாம் ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஒருவர் இவ்வாறாக சொல்கிறார், நீடிய பொறுமை என்றால் என்ன? பொறுமையின் பாதை அது ஒரு நீண்ட பாதை என்று சொல்லி வேதம் ஒருவர் சொல்கிறார். பொறுமையின் பாதை அது ஒரு நீண்ட பாதை, பாடுகள் அவமானங்கள் வேதனைகள் நிறைந்த பாதை. ஆனால் அது நித்தியத்திற்கான பாதை, அது மேன்மைக்கான பாதை. இதை நான் மறுபடியும் வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. ஒருவர் சொல்லுகிறார், நீடிய பொறுமை அல்லது பொறுமையை குறித்து, பொறுமையின் பாதை அது ஒரு நீண்ட பாதை, அந்த நீண்ட பாதை அது பாடுகளும் அவமானங்களும் வேதனைகளும் நிறைந்த பாதை, ஆனால் அது நித்தியத்திற்கான பாதை. அப்ப அதனுடைய ஆப்போசிட் என்ன? வேகமான பாதை, குறுகின பாதை, அது நீண்ட பாதை அல்ல. அதன் வேதனை அதன் மத்தியிலே ஒருவரும் பாடுகளை விரும்புவதில்லை, அவமானங்களை விரும்புவதில்லை, வேதனைகளை விரும்புவதில்லை. துரிதமாய் ஓடி சென்று அந்த இலக்கை தொட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் அது அநித்தியத்திற்கான பாதை, அது நித்தியத்திற்கான பாதை அல்ல. அது மேன்மை அடையாத பாதை, அது மேன்மைக்கான பாதை அல்ல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, கர்த்தரனுடைய வாழ்க்கையில இந்த பூமியில வாழும் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த பூமிக்குரிய பாதையில நீ அநேக காரியங்களை வேகமாய் செய்யலாம். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களில நாம் பொறுமையோடு கர்த்தரனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நாம் கர்த்தரனுடைய பலத்தை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆகவேதான் ஒருவர் எழுதுகிறார், பொறுமையின் பாதையானது அது நீண்ட பாதை, அது இன்னைக்கோ நாளைக்கோ நம்ம ஓடி முடிக்கிற பாதை அல்ல. பொறுமையோடு வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். இன்னும் அநேகருக்கு ஒரு அதிகாரம் முழுமையாய் வாசிப்பதற்கு பொறுமை இல்லை. எவ்வளவு சங்கடமான ஒரு விஷயம், முழுமையான சங்கீதத்தை முழுமையான அதிகாரத்தை வாசிப்பதற்கு பொறுமை இல்லை. இன்னைக்கு 10 வசனம் வாசிப்போம், நாளைக்கு 10-11 கண்டினியூ பண்ணலாம், 30 வசனம் இருக்கு, இல்லை பொறுமை இல்லை. பொறுமையாய் உட்கார்ந்து வாசிங்க, பொறுமையாய் உட்கார்ந்து செபிங்க, பொறுமையாய் உட்கார்ந்து நன்மை இன்னதென்றும் தீமை இன்னதென்றும் பகுத்தறியும் ஞானத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள்.
பொறுமையாய் உட்கார்ந்திருந்து கர்த்தருடைய அக்கினி அபிஷேகத்தை உங்களுக்கு நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். அது நித்தியத்திற்கான பாதை. ஒருவேளை அவமானங்கள் வரலாம், ஒருவேளை பாடுகள் வரலாம், ஒருவேளை வேதனைகள் வரலாம். இந்த நித்தியத்திற்கான பாதை அல்லது நீண்ட பிரயாணப்பட்டு போகிற அந்த பொறுமையின் பாதையில, ஆனால் மனம் சோர்ந்து போகாதிருங்கள். என்னோடு இருப்பவர் பெரியவர் என்கிற விசுவாசத்தோடு இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜெயமாகவே வெற்றியாகவே ஒவ்வொரு காரியங்களையும் வாய்க்க செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க. யாரோ வந்து கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள விட நீ உங்களுடைய வாய்ஸ் அதிகமாக ரைஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆண்டவர் காரியங்களை செய்வார். பதில் செய்வேன் என்று சொன்னவர் பதில் செய்வார். யுத்தம் செய்வேன் என்று சொன்னவர் யுத்தம் செய்வார். அருமையானவர்களே, பொறுமை இல்லையா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாங்கப்பா, அவசரப்படக்கூடாது. ஆண்டவரே நாம் பொறுமையோடு காத்திருக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே பொறுமையை உட்கார்ந்து ருசித்து பார்க்கணும். இயேசுப்பா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று நீர் சொன்னீரே கர்த்தாவே. ஓடி ஓடி நீ நல்லவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது. நீங்கள் அமர்ந்திருந்து கேரி தின்னு மாற்றங்கரையிலே தீர்க்கதரிசியானவர் அமர்ந்திருந்து தெரிந்து கொண்டார் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி. மேல் வீட்டறையிலே அவர்கள் அமர்ந்திருந்து தெரிந்து கொண்டார்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி அபிஷேகம் என்று ஒன்று உண்டு என்று கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பொறுமை இல்லைல்ல. சர்ச்சுக்கு போகிறதுக்கு வேக வேகமாக போகிறோம், வேக வேகமாக அப்படியே வி ரஷ் டு த சர்ச், அப்புறம் ரஷ் பேக் டு த ஹோம். வேகமாக போகிறோம், வேகமாக ரிட்டர்ன் ஆகிறோம். பொறுமை இல்லைல்ல. கொஞ்சம் நேரம் உட்காந்து சர்ச்சில் அன்பு கூறுவதற்கு, கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு பொறுமை இல்லைல்ல. வேக வேகமாய் தூக்கத்திற்கு கடந்து செல்கிறோம். இரவிலே ப்ரேயரை நம்ம ஷார்ட் பண்ணிடுறோம். இந்த ப்ரேயர் பாயிண்ட் எல்லாம் விட்டுடலாம், இன்றைக்கி இது மட்டும் ப்ரேயர் பண்ணிடலாம், முடிச்சுட்டு போய் தூங்கலாம். ஏதோ ஒரு கடமைக்காக பொறுமை இல்லை. வேக வேகமாய் இந்த உலகத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரிய, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீ பொறுமையின்றி ஓடுவாயானால் வேதம் சொல்லுகிறது நீடிய பொறுமை உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதேதான் அழகாய் சொல்கிறார், பொறுமையின் பாதை அது ஒரு நீண்ட பாதை. அது இன்றைக்கோ நாளைக்கோ முடிச்சிடலாம் சொல்லி ஓடாதீங்க. இன்றைக்கி அநேகர் அப்படி தான் யோசிக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் ஒன்றை கேட்டேன், அதனே நான் நாடுவேன், அவ்வளோதான், அது கிடைச்சிருச்சுன்னா சர்ச்சை விட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம். அப்படி இல்லை அருமையானவர்களே, நாம் நித்தியத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், பரலோகத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ வயிறு வலி சரியாகணுன்றதுக்காகவும் தலைவலி சரியாகணுன்றதுக்காகவும் நான் நினைத்த வீட்டை கட்டி முடிக்க வேண்டும் என்பதற்காகவோ, நான் நினைத்த வேலை எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவோ நான் சபைக்கு வந்துவிட்டு அந்த வேலை காரியம் பூர்த்தியானதுடன் நான் சபையை விட்டு ஓடுகிறவனாக நான் அல்ல. பொறுமையோடு கர்த்தரனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரே நீ நல்லவர் என்பதை இன்னும் ஆழங்களிலே நான் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றும் அநேகர் கண்ணுக்கால் அளவு கூட போகிறது கிடையாது. தே ஆர் வெரி சாட்டிஸ்ஃபைட். அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப திருப்தியாக இருக்கிறாங்க அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில். ஆண்டவர் ஒருவனை பார்த்து கேட்டார், மதிகேனே இன்று இரவு உன்னுடைய ஆத்துமா உன்னை விட்டு பிரிந்து எடுத்து கொள்ளப்படுமானால் உன்னுடைய ஆத்துமா எங்கே போகும்? நீ சேர்த்து வைத்த காரியங்கள் எல்லாம் யாருடையதாய் மாறும்? பூமியிலே உங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்க வேண்டாம். சொத்து சேர்த்து வைக்க வேணாம் அப்படின்னு சொன்னதை லேண்டு வீடு வாங்காதீங்கன்னு சொல்லலை. உங்களுடைய இருதயம் இந்த பூமியிலே சார்ந்திருக்கலாகாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய இருதயம் பரலோகத்திலே கூறியது பூமிக்குரியது அல்ல. நம்மளுடைய வாழ்க்கை பூமிக்குரியது அல்ல. நாடோடிகளைப் போல இந்த பூமிக்குள்ளே வந்தோம். நாடோடிகளைப் போல இந்த பூமியை விட்டு ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். இது ஒரு டூரிஸ்ட் விசா மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில். இன்னைக்கோ நாளைக்கோ என்னைக்கு வேணும்னாலும் போகலாம். அதனால தான் ஒருத்தர் கல்லறையில் எழுதியிருந்தார், இன்று நான் நாளை நீ என்று சொல்லி. மரணம் எங்கே இருக்கிறது என்று ஒருவரை பார்த்து கேட்டாராம். அவர் சொன்னாராம், மரணம் என் அருகில் இருக்கிறது, வெரி க்ளோஸ் டு மீ, என்னுடைய அருகிலே தானே இருக்கிறது. எப்பொழுது தொடும் என்று யாராலேயுமே தெரியும், யாருக்குமே தெரியாது, யாராலேயுமே சொல்ல முடியாது. இல்லை பாஸ்டர், எனக்கு வந்து வயசு 17 தான் ஆகுது, வயசு வந்து 23 தான் ஆகுது, 27 தான் ஆகுது, என்னை விட தூரமாக இருக்குது மரணம். இன்னும் 80 வருடங்கள் வாழ வேண்டியோ, நான் இப்பொழுதே மரணம் என் பக்கத்தில் இருக்குதுன்னு எப்படி சொல்லிவிட முடியும் என்று சொல்லி நீங்கள் கேட்கிறீர்களா? அவங்களை சுற்றிலும் நடக்கிற சம்பவங்கள் உங்களுக்கு தெரியுமா? சிறு குழந்தைகள், வாலிப பிள்ளைகள் ஏதோ மரணம் தொட்டு ஏதோ ஒரு வழியில் இந்த பூமியை விட்டு கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? நீடிய பொறுமையோடு கர்த்தர் ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொண்ட நீங்களும் நானும் கர்த்தருக்குள் பலனடைய வேண்டும். அருமையானவர்களே, கர்த்தருக்குள் பலனடைய வேண்டும். நீடிய பொறுமையோடு கர்த்தருக்குள் பலனடைய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைய, ஒருவரை பார்த்து கேட்டாராம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் எப்படி பரலோகம் செல்வான், எப்படி நரகம் செல்வான் என்று எப்படி தெரியும் உங்களுக்கு?
அவர் சொன்னாரா, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில இது ஒரு கதை. ஒரு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வெள்ளை நரி என்று ஒரு நரி ஒன்று உண்டு, அது கருப்பு நரி என்று என்கிற இன்னொரு நரியும் உண்டு. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இரண்டு நரிகள் உண்டு என்று சொல்லி அவர் வாயை பிளந்து அப்படியே பார்க்குறாரு. இது என்ன புது கதையா இருக்குது? ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இரண்டு நரிகள் உண்டு. இரண்டு நரிகளில் கருப்பு நரியானது உனக்குள்ளே கோபம் வரும்பொழுது, பிரிவினை வரும்பொழுது, சண்டை வரும்பொழுது, வாக்குவாதங்கள் வரும்பொழுது, கெட்ட வார்த்தைகள் வரும்பொழுது, விபச்சார சிந்தனைகள் வேசித்தனத்திற்கு அடிமையாகும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியங்களையும் நீ செய்தாலும் அந்த கருப்பு நரியானது உனக்குள்ளே புஷ்டியாக கொண்டே இருக்கும், ஆரோக்கியம் உள்ளதாய் காணப்படும், அது வளர்ந்து கொண்டே இருக்கும். வெள்ளை நரி என்று இன்னொரு நரி உண்டு. அந்த வெள்ளை நரி எப்பொழுது வளரும்? நீ அன்பு காட்டும் பொழுது, சந்தோஷமாக இருக்கும் பொழுது, சமாதானமாக இருக்கும் பொழுது, மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது, மற்றவர்களை நேசிக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, வேதம் வாசிக்கும் பொழுது, பாவத்திற்கு அடிமையாய் மாறாத பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த வெள்ளை நரியானது வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ எதிரில் இருக்கிறவர் கேட்டாரா, கடைசியில் இதுதான் ஜெயிக்கும் சார் அப்படி சொல்லி. அப்போ இந்த சகோதரர் சொன்னாரா, எதுக்கு நீ அதிகமாக சாப்பாடு போட்டு அது ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி. உண்மையார்மையானவர்களை, எதற்கு நீ உணவளித்தாயோ அது ஜெயிக்கும், எதற்கு நீ உணவளித்தாயோ அது ஜெயிக்கும். நரி என்பது பரிசுத்த ஆவியானவருடைய சுத்தமான ஒரு வாழ்க்கையும் அசுத்தமான வாழ்க்கை பிசாசனுடையதாய் காணப்படுகிறது. நீ அசுத்த வாழ்க்கையை நீ இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் நீ டிவிக்கும் சீரியலுக்கும் சினிமாவுக்கும் மொபைலுக்கும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் உன்னுடைய கருப்பு நெறியை நீ வளர்த்து கொண்டிருக்கிறாய், அசுத்த ஆவிக்கு நீ உணவிட்டு கொண்டிருக்கிறாய், அசுத்த ஆவி உன்னுடைய ஆத்மாவை கவி கொண்டதாய் காணப்படுகிறது, உன்னுடைய ஆத்மா கரை திரையற்றதாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் அது அழுக்கு படிந்ததாய் காணப்படுகிறது. நீடிய பொறுமை இல்ல உட்கார்ந்து ஆண்டவர் உன்னுடைய சமூகத்தில் கேட்கிறதற்கு. உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல சுபாவங்கள், டிவி வேணாம், சீரியல் வேணாம், சினிமா வேணாம், கெட்ட வார்த்தை வேணாம், பகை வேண்டாம், மன்னிப்போம், மறப்போம், கர்த்தர் செய்ய காரியங்களை நாம் நினைவில் கொள்வோம், ஆலயத்திற்கு நாம் செல்வோம், சபை கூடி வருதலை விட்டுவிடாமல் இருப்போம், தசமபாகத்தை செலுத்துவோம், காணிக்கை செலுத்துவோம், ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் உதவி செய்வோம் என்று சொல்லி உங்கள் கரங்களை நீட்டி ஆண்டவரை நீங்கள் சுதந்திரசகராக ஏற்றுக்கொண்டு வைராக்கியத்தோடு வாழ்வீர்கள். ஆனால் உங்களுக்குள் இருக்கிற அந்த வெள்ளை நரியானது வளரப்போகிறது. சின்ன பையன் கேட்கிறான், கடைசியில் எந்த நரி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அருமையாய் சொல்லுகிறார், எந்த நரிக்கு நீ சாப்பாடு போட்டியோ அந்த நரிக்கு தான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும். கருமையான தேவனுடைய பிள்ளைய, இந்த பூமியில் அநேக காரியங்களை வேக வேகமாய் செய்ய வேண்டும், வேக வேகமாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த பூமியில் அநேக காரியங்களை குறித்து நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஓடுகிறான் மனிதன் காலையிலிருந்து இரவு நித்திரைக்கு கடந்து செல்வதற்கு வரை. ஒரு சிலர்லாம் நித்திரையை விட்டு விட்டு ஓடுகிறார்கள் இந்த உலகத்தோடு. எப்படியாவது சம்பாதிக்கணும், எப்படியாவது வேலை செய்யணும், எப்படியாவது வருமானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்திலே நீங்கள் சம்பாதிப்பது நல்லது, படிப்பது நல்லது, வேலை செய்வது நல்லது, வருமானம் பெற்றுக்கொள்வது நல்லது, அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும், சந்தேகமே இல்லை. ஆனால் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஓட்டம் எப்படியா இருக்கிறது என்பதை இந்த வேளையிலே நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஓட்டம் எப்படியா இருக்கிறது? ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ தூங்க வச்சுட்டு உலக பிரகாரமான வாழ்க்கையில மிகவும் துரிதமாய் ஃபாஸ்டா வேகமா ஓடுனா எந்த நரி இந்த பூமியில ஜெயிக்க போகுது? எந்த நரிக்கு உணவிட்டாயோ அந்த நரியை ஜெயிக்கும். அருமையானவர்களே, ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு ஒரு கோட்பாடை வைத்திருந்தார். காலையில் 4 மணிக்கு எழும்புவேன் அப்படின்னு. காலையில் 4 மணிக்கு எழுந்ததுமே தன்னை சிருஷ்டித்த கர்த்தரை நோக்கி பேசுவாராம். தன் குடும்பத்தினரை சந்திப்பதற்கு முன்பாக தன்னை சிருஷ்டித்த கடவுளின் இடத்துல பேசுவார். என் ஆண்டவரின் இடத்துல பேசின பழக்கம் அவருக்கு இருந்தது. இயேசுவானவரின் இடத்துல அந்த நாளை ஒப்பு கொடுத்து அவர் என்னிடத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் சொன்ன பிற்பாடுதான் அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்து தன் குடும்பத்தினரை சந்திப்பார். அந்த குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் சந்தித்து எல்லாருக்கும் பேசிட்டு அதுக்கப்புறமா தான் வெளியில அவங்களுக்கு அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற அவர்களை கடந்து சென்று சந்திப்பார். கர்த்தருடைய பிள்ளைய, இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும்போது யாரை நீ சந்திக்கிறாய்? ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர் சொன்னார், கண்ணை மூடிக்கிட்டே மொபைலில் தேடுறோம். ரைட் சைடு வச்சுருந்தா ரைட் சைடு, லெஃப்ட் சைடு வச்சுருந்தா லெஃப்ட் சைடு, கண்ணை மூடிக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டே ஃபோனை எடுத்து கண்ணு முன்னாடி வச்சுட்டு முழிச்சதும் ஃபோனில் தான் நம்ம என்ன பண்ணுறோம். நிறைய பேர் அதற்கு அடிக்ஷனாக இருக்கிறோம்.
கர்த்தருடைய பிள்ளையே, நீ எதை குறித்து ஓடிக்கொண்டிருக்கிறாய்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ ஓடுகிற ஒரு ஓட்டம் உண்டு. அந்த ஓட்டம் சரியானபடி ஓடிக்கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சத்து சேர்க்கிறாயா? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஜீவன் உண்டா? பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதம் சொல்கிறது. இந்த பூமியின் பின்னாலே நாம் ஓடிக்கொண்டு இருப்போமானால் நிச்சயம் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை துளிர்க்காது. சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் வேதம் வாசிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை, டெய்லி வாசிங்க. காலையில் எழுந்ததும் வாசிங்க. பகல் நேரங்களிலே கர்த்தருக்கு சித்தம் உண்டு என்றால் உங்களுக்கு நேரம் கிடைக்குமானால் நிச்சயம் எடுத்து வச்சு வாசிங்க. வேதத்தை வாசிக்க வாசிக்க உங்களுக்குள் பரிசுத்தம் உண்டாகும். இரவு நித்திரைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக வேதம் வாசிங்க. ஃபேமிலியாக ப்ரேயர் பண்ணுங்கள். எல்லாரும் கை கோர்த்து ப்ரேயர் பண்ணுங்கள், சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கள். அதான் ஃபேமிலி ப்ரேயர். அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற கசப்பு, வைராக்கியம், கோபம் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போயிடும். பிசாசானவன் வெட்கப்பட்டு போவான். என் தேவன் மகிமைப்படுவார். உங்களுக்குள்ளே நீடிய பொறுமை வேண்டும். பொறுமையின் பாதை அது ஒரு நீண்ட பாதை. பாடுகள், அவமானங்கள், வேதனைகள் நிறைந்த பாதை. நான் நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளணும், ஆனால் எனக்கு பாடு இருக்கக்கூடாது, வேதனை இருக்கக்கூடாது, அவமானங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் வேதத்தின்படி ஆக போகிறதே இல்லை. இன்னும் அநேகர் நினைக்கிறாங்க உலகத்திலே அநேக உபத்திரவங்கள் உண்டு, அதனால தான் நான் ஏசப்பா பிள்ளையாக வந்துட்டேன், ஏசப்பா பிள்ளையாக வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உலகத்தில் அநேக உபத்திரவங்கள் உண்டு, உண்மைதான். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார், உண்மைதான். ஆனால் பிரச்சனை இல்லாமல் இருக்கிற மாதிரி உதவி செய்ய மாட்டார். பிரச்சனைகளின் மத்தியிலேயும் கர்த்தர் உதவி செய்வார். இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இந்த அநேகர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேனே, என்னுடைய குடும்பத்தில் ஏன் இவ்வளவு பிரச்சனை? அதனால தான் வேதம் சொல்கிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைய, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கர்த்தர் சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் அமரும் கிருபையையும் கொடுப்பார். ஜெயம் கொண்டவர் எனக்கு முன்பாக இருக்கிறார். நான் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். நான் பொறுமையோடே ஓட வேண்டும் என்று எபிரேயரின் புஸ்தகத்தில் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார். பொறுமையோடே ஓடுவோம். கர்த்தருடைய நித்தியத்தின் ஆசீர்வாதம், அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை நமக்கு நாம் சொந்தமாக்கி கொள்வோம். நீடிய பொறுமைனா என்ன? இரண்டாவதாக ஒருவர் சொல்கிறார், நீடிய சகிப்பு தன்மை, தன்னடக்கம், நிதானத்துடன் எப்போதும் நம்பிக்கையுடன் இருப்பது நீடிய பொறுமை. முதலாவது நான் வாசித்தேன், பொறுமை. பொறுமையின் பாதை அது ஒரு நீண்ட பாதை. பாடுகள், அவமானங்கள், வேதனைகள் நிறைந்த பாதை, ஆனால் அது நித்தியத்திற்கான பாதை அல்லது மேன்மைக்கான பாதை. இரண்டாவதாக ஒருவர் சொல்கிறார், நீடிய சகிப்புத்தன்மை, தன்னடக்கம், நிதானத்துடன் எப்போதும் நம்பிக்கையுடன் இருப்பது நீடிய பொறுமை. சகிப்புத்தன்மை என்கிற வார்த்தை நீடிய பொறுமை என்னும் குணத்தை வெளிப்படுத்துகிறது. அவங்க ஏதோ பேசிக்கிட்டே இருந்தாங்க, அதனால நான் ரிட்டர்ன் பேசிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ற இடத்துல சகிப்புத்தன்மை இல்லை. அருமையானவர்களே, நீங்கள் எவ்வளவுதான் பேசி பாருங்கள், உங்களுக்கு விரோதமான காரியங்களில் எவ்வளவோ உங்களை பார்த்து ஜனங்கள் தூற்றுவார்கள், பேசுவார்கள், செயல்படுவார்கள். ஆனால் சகிப்புத்தன்மை என்கிற ஒரு சுபாவம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும்னா நம்மளுடைய எதிராளியை ஒரு நாளிலே அது சிந்திக்க வைக்கும். நான் இவ்வளோ செஞ்சேனே, ஆனால் நீங்கள் எப்படி இவ்வளோ சகிப்புத்தன்மையோடு இருந்தீங்க அப்படின்னு நீங்களே யோசிச்சு பார்ப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் ஒரு கிராமத்திற்கு கடந்து சென்றார். அந்த கிராமத்தில் வாரந்தோறும் கடந்து செல்வார். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சுவிசேஷத்திற்காக கடந்து செல்வார். சைக்கிள் அந்த தெருவினுடைய ஓப்பனிங் பாயிண்டில், ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரு வீட்டின் அருகே நிறுத்தி விடுவார் சைக்கிளை. அதுக்கப்புறம் பைபிளும் அவருடைய பையையும் எடுத்துக்கிட்டு வீடு வீடாக போய், இயேசு நல்லவர், அவர் உங்களை இரட்சிப்பார், பரலோகம் உண்டு, நரகம் உண்டு, நடுவில் நியாய தீர்ப்பு நாள் உண்டு என்று ஒன்று உண்டு, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை என்று வேதம் சொல்கிறது, நம்மை சிருஷ்டித்த தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி சுவிசேஷத்தை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாகவும் கடந்து பிரசங்கிப்பார். அவராக ஒரு சுவிசேஷ ஊழியத்தை முடிச்சுட்டு வந்து பார்த்தா சைக்கிள் பஞ்சராக இருக்கும், ரெண்டு டயருமே பஞ்சராக இருக்கும். பக்கத்தில் சைக்கிள் பஞ்சர் கடை இருக்காது. உடனே ஒரு கிலோமீட்டர் தள்ளிக்கிட்டே போவார். ஒரு நாளானது, ரெண்டாவது நாளும் இதே மாதிரியானது, மூன்றாவது நாளும் இதே மாதிரியானது. அப்போது சைக்கிள் பஞ்சர் கடைக்காரரை சொன்னார், ஐயா இது தானாக பஞ்சர் ஆன மாதிரி தெரியல, இது எதேச்சையாக பஞ்சர் ஆன மாதிரி தெரியல, யாரோ குத்தி விட்டு தான் வேலை பார்க்குறாங்க, நீங்கள் ஏன் அந்த சைக்கிளை எடுத்து அங்கே வச்சுட்டு ஒளிஞ்சு நின்று பார்த்து யார் உங்களுடைய சைக்கிளை பஞ்சர் பண்ணுறாங்களோ
அவங்கள பிடிச்சி நாலு சாத்து சாத்தக்கூடாதுன்னு சொல்லி அந்த சைக்கிள் பஞ்சர் கடைக்காரர் சொன்னாராம். போதகருக்கு இது நல்லதாகப்பட்டது. ஆகவே அந்த பஞ்சர் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போகும்போது மனசில் நினச்சிக்கிட்டாரு, நாளைக்கு நான் விட்டு வைக்க மாட்டேன், நாளைக்கு நான் பழி வாங்கிடுவேன், யாராக இருந்தாலும் நான் ஒளிஞ்சு உட்காந்து பார்த்து சரியான பிடி அதை பிடிச்சி கையும் களவுமாக பிடிச்சி அந்த பையனையோ குழந்தையோ பெரியவர்களையோ சாத்திர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அந்த ஊழியக்காரரோடு பேசுகிறார், இதுதான் நீ என்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டாயா, இதை தான் பைபிள் உனக்கு சொல்லி கொடுக்குதா, நீடிய பொறுமை என்பது இதுதானா அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரரோடு பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டார். எத்தனை பிரசங்கங்களை நீ நீடிய பொறுமைக்காக பேசியிருக்கிறாய், இப்போ சைக்கிள் சைடில் ஒளிஞ்சு யார் அதை குத்துறாங்கன்னு பார்த்துட்டு அவங்கள பிடிச்சி அடிக்கிறது தான் பொறுமையான்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் ஆணித்தரமாய் பேசினார். அப்போது ஆண்டவர்கிட்ட இவர் சொன்னார், இல்லை ஆண்டவரே நான் அடிக்க போகிறதில்ல, நான் முன்போல் அதே இடத்துல மறுபடியும் சைக்கிளை விட போகிறேன், எனக்கு எத்தனை டைம் பஞ்சர் பண்ணாலும் மறுபடியும் நான் உருட்டி கொண்டு போய் பஞ்சர் போட்டுட்டு வருவேன், நான் நீடிய பொறுமையை கற்றுக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறீங்க, அதற்காக நான் உமக்கு நன்றி சொல்லி. பல நாட்கள் கடந்து போனது, பல நாட்கள் இவனமாகவே உருண்டோடிக்கொண்டே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு மேலே போய் பஞ்சர் போட்டுட்டு அவருடைய வீட்டுக்கு கடந்து செல்வார். நீடிய பொறுமையுடையவராக இருந்த அந்த தேவ ஊழியர் ஒரு நாள் அவனுடைய வீட்டிற்கு ஓடோடி ஒரு சகோதரன் வந்தார், ஒரு வாலிப சகோதரன். ஐயா என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கதறினார். ஊழியக்காரருக்கு ஒன்றுமே புரியல, இந்த மனுஷன் யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன் என்கிட்ட வந்து என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த ஊழியக்காரர் அந்த சகோதரனை பார்த்து, சகோதரனே உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி அருகில் அமர செய்து பேசினாராம். அந்த ஊழியக்காரரை பார்த்து அந்த வாலிப பையன் சொன்னானா, ஐயா உங்களுடைய சைக்கிளை பஞ்சர் பண்ணவன் நான் தான், எத்தனையோ முறை நான் பஞ்சர் பண்ணி ஓஞ்சு போய் என்ன தான் இருக்கும் இந்த ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில், இப்படி ஒரு வேதனைப்படுத்துகிற ஒரு காரியத்தை நான் இந்த ஊழியக்காரருக்கு விரோதமாக செய்த போதிலும் இந்த ஊழியக்காரர் அதை யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு தோணலை, அந்த செய்தவனை தண்டிக்கணும்னு அந்த ஊழியக்காரருக்கு தோணலையே, இவ்வளவு பொறுமை இந்த ஊழியக்காரருக்கு எப்படி வந்தது என்பதை தெரிந்து கொண்டு நான் ஆச்சரியப்பட்டு போனேன். கடந்த ஒரு சில நாட்களாக எனக்கு நிம்மதி இல்லை ஐயா, தூக்கம் இல்லை, பலவிதமான வேதனைகளின் பாதையில் நான் கடந்து போயிட்டுருக்கிறேன். என்னுடைய மனசாட்சி சொல்லிச்சு, சும்மா அமைதியாக வந்து அந்த ஊழியக்காரர் சைக்கிளை நிறுத்திட்டு போகிறாரே, போய் அந்த சைக்கிளை பஞ்சர் பண்ணி விட்டியே அப்படின்ற இந்த குற்ற உணர்வு என்னை குத்தி கொண்டே இருக்கிறது ஐயா அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரர்கிட்ட போகும்போது அந்த ஊழியக்காரர் அந்த சகோதரனை அமர செய்து சொன்னாரா, இயேசுப்பா நல்லவர் தம்பி, அந்த இயேசுப்பாவை நீ ஏற்றுக்கொண்டாயானால் அந்த இயேசுவானவர் உனக்கும் அந்த நீடிய பொறுமையை கற்றுக் கொடுப்பார். உங்களுக்கு என்ன தெரியுமா, அந்த இடத்துல என்னாச்சு தெரியுமா, அந்த சகோதரன் கர்த்தருக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்து அந்த சகோதரனும் ஒரு ஊழியக்காரராய் நாளடைவிலே மாறினார். இது கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இது நடந்த சாட்சி. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில இடங்களிலே பொறுமை இல்லாததின் நிமித்தமாக, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில இடங்களில் அவசரப்பட்டு நீங்கள் பேசினது நிமித்தமாக, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அவசரப்பட்டு செய்த ஒரு சில காரியங்களின் நிமித்தமாக எத்தனை பெரிய ஆசீர்வாதங்களை இழந்து தவிக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? கடந்த நாட்களில் ஒரு பதிவை நான் வாசித்தேன். மிகவும் ஒரு அழகான ஒரு வாலிப பெண், அந்த பெண்ணினுடைய அழகை மற்ற பெண்கள் பார்த்து மெச்சிக்கொள்வார்கள், அவ்வளவு அழகான ஒரு பெண். காலப்போக்கில் ஒரு பையனை விரும்பி திருமணம் செய்து கொண்டாள். கட்டாயத்தின் பேரில் நான் இவனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பெற்றோர் ஆலோசனை சொன்னார்கள். அந்த பெற்றோர்களுடைய ஆலோசனையை அவள் உதாசீனப்படுத்தினாள். இல்லை நான் இவனை தான் கல்யாணம் கட்டுவேன், கட்டி வைக்கிறதா இருந்தால் கட்டி வைங்க, இல்லைன்னா நானே கட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசி பெற்றோர்களுடைய சம்மதம் வராதது நிமித்தமாக அவள் ஓடி சென்றாள். சென்று திருமணம் செய்து கொண்டாள். திருமணம் செய்து அவள் ஒரு நர்ஸாக இருந்தாள், ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சால். காலப்போக்கில் அந்த ப்ரைவேட்லேருந்து கவர்மெண்ட்டுக்கு அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டா, ஒரு அருமையான ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஹாஸ்பிட்டலில் சூப்பரான ஒரு வேலையோடு அவள் அமர்ந்திருந்தாள். ஒரு நாள் திடீர்னு அந்த இடத்துல வேலை செய்து கொண்டிருந்த டாக்டர் அந்த நர்ஸினுடைய இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னாராம், உன்னுடைய ஃப்ரெண்டு நேற்றைய தினத்தில் தீ குளித்து விட்டால் தெரியுமா என்று சொல்லி உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ என்னுடைய ஃப்ரெண்டா, இவ்வளோ அழகாக இருப்பாளே, நல்ல பிள்ளையாச்சே,
அவள் ஏன் தீ குளிச்சா அப்படின்னு சொல்லி அந்த வேலையை துரிதமாக முடிச்சுட்டு அவளுடைய டியூட்டி டைம் முடிஞ்சதும் பேர்ன் வார்டு அப்படின்ற அந்த வார்டுக்குள்ளே போனால் தீ காயப்பட்ட அந்த ஜனங்கள் இருக்கிற அந்த வார்டுக்குள்ளே போகும்போது ஒரே துர்நாற்றம். அந்த சகோதரி பதிவு செய்கிறார், அந்த மூக்கில் அந்த காற்றையினால் சுவாசிக்க முடியாத ஒரு வேதனை. கிட்டத்தட்ட ஒரு 30-40 கட்டில் வரைக்கும் இருக்கும். அத்தனை கட்டிலையும் ஒவ்வொரு கட்டிலாக நான் பார்த்துட்டே போகிறேன். அத்தனை கட்டிலையுமே என்னுடைய ஃப்ரெண்டை என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. அந்த வார்டில் இருந்த நர்ஸ் கிட்டே போய் பேரை சொன்னேன். அந்த பேரில் இருக்கிறவன் இத்தனாவது நம்பர் கட்டில்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த நம்பர் இருக்கிற கட்டிலில் போய் நான் பார்த்தேன். முழுவதுமாய் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் மட்டை மட்டும் கருகின ஒரு உடலை கொண்ட ஒரு சகோதரியாக அந்த பெண் படுத்திருந்தாள். நீளமான முடி இருக்கும், ஒரு சொட்டு முடி இல்லை, முழுவதுமாய் தீ காயத்துடன் படுத்து கொண்டிருந்தாள். அவள் ஏதோ சொல்ல வருகிறாள், ஆனால் அவளால் சொல்ல முடியல. பக்கத்தில் யாருமே இல்லை. இவள் போகிறாள், தன்னுடைய கண்களிலே கண்ணீர் மாத்திரம் வடிகிறது. இவள் சொல்கிறா, அந்த கண்ணீரை தொடச்சு விட்டால் கூட தோல் உறிஞ்சிருமோன்ற ஒரு பயம் எனக்கு இருந்ததுனால நான் அதை செய்யலை அப்படின்னு சொல்லி இருவரும் அழுகிறார்கள். பின்னால் தன்னுடைய தாயார் தன்னுடைய பேக் ஏதோ ஒரு டிஃபன் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வேகமாய் வந்து நெஞ்சில் அடித்து கொண்டு அழுகிறாள். நான் சொன்னேன் என்னுடைய பொண்ணுக்கிட்ட நான் பல முறை சொன்னேன், லவ் பண்ணாத, கல்யாணம் பண்ணாத, அந்த பையன்கிட்ட போகாத. ஏதோ ஒரு பிரச்சனை, நான் சாகிறேன்னு சொல்லி தன்னுடைய மேலே கிரசன் எடுத்து மண்ணெண்ணை எடுத்து ஊற்றிக்கொண்டு பற்ற வச்சிருவேன்னு மிரட்டி இருக்கிறா. நீ பற்ற வைக்க மாட்டாடி அப்படி சொல்லி அந்த புருஷன் சொல்ல, இல்லை நான் பற்ற வைப்பேன்னு சொல்லி கொளுத்தி விட்டாள். அவளே அவளுடைய தீக்காயத்தை அணைத்து பார்த்தும் அது முடியாத ஒரு காரியமாய் மாறிப்போனது. கர்த்தருடைய பிள்ளைய, நீடிய பொறுமை நமக்கு இல்லை, அநேக இடங்களிலே இல்லை. ஒரு நிமிடம் கொஞ்சம் காத்திருந்திருந்தால், ஒரு நிமிடம் அந்த செயலுக்குள்ளாக நான் போகணுமா வேணாவான்னு சொல்லி யோசித்திருந்திருந்தால் அவளுடைய ஜீவன் தப்பி இருக்கும். அருமையானவர்கள், அவளுடைய சரீரம் காப்பாற்றப்பட்டிருக்கும். ஆரோக்கியமாய் வேலைக்கு செல்ல வேண்டியவள் முழுவதுமாய் தீக்காயத்தோடு பேர்ன் வார்டில் படுத்திருக்கிறா. அவளுடைய உயிரானது ஊசல் அடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில இடங்களில் பொறுமை இல்லை. கடந்த நாட்களிலே ஒரு சகோதரன் வீட்டை விட்டு என்ன பண்ணார், அவங்க அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு ஓடி இருக்கிறார். வீட்டை விட்டு ரொம்ப தூரம் ஓடின பிறகு நாய் துரத்தினது மறுபடியும் ஓடி வீட்டுக்கு வந்துட்டார். அதை நான் கேட்டதுமே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நல்ல காலம் அந்த நாய் துரத்துச்சு அப்படின்னு சொல்லி. கர்த்தருடைய பிள்ளைய, அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு நீ வீட்டை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உனக்கு நேரிடலாம். கனவு நேரத்தில் சண்டை போட்டுட்டு மனைவி தன்னுடைய பிள்ளையோடு வீட்டுக்கு கடந்து செல்லும் சூழ்நிலைகள் உனக்கு உருவாகலாம். மனைவியை விட்டு கணவனோ, பெற்றோரை விட்டு பிள்ளைகளோ, பிள்ளைகளை விட்டு பெற்றோரோ சூழ்நிலைகள் உருவாகலாம். வேலையை விடும் சூழ்நிலை உனக்கு கோபத்தை நிமித்தமாக உருவாகலாம். இனிமேல் இந்த வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு நீ போகலாம். இனிமே நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிடலாம். இனிமே நான் இந்த இடத்துல நான் வரப்போகிறது கிடையாதுன்னு சர்ச்சையும் நீ திறந்து விட்டு செல்லலாம். ஒரு நிமிடம் பொறுமையாக இருந்திருந்தால் அந்த அவமானங்கள் எதற்கு, அந்த நிந்தனைகள் எதற்கு, அந்த வேதனைகள் எதற்கு? ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கலாமே, ஒரு நிமிஷம் பொறுமையா இருந்து பார்க்கலாமே. கோபத்தை எல்லாத்தையும் எடுத்து உடைச்சு போட்டுட்டு அந்த உடைச்ச காரியத்துக்காக உன்னுடைய ஃபீலிங்ஸ் இறங்கின பிறகு ஐயோ இவ்வளவு உடைச்சிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறதை விட, இவ்வளவு வேகமாய் கெட்ட வார்த்தைகளை நான் வாயில விட்டு விட்டேனே என்று சொல்லி நீ வருத்தப்படுவதை காட்டிலும் இன்னும் நம்ம ஆண்டவரின் இடத்துல கேட்கலாமே, ஆண்டவரே எனக்கு நீடிய பொறுமையை தாங்கப்பா, நான் கோபப்பட்டுறேன், நான் வார்த்தையை விட்டுறேன், என்னுடைய கரத்தில் கிரியைகளை நான் செஞ்சிடறேன், வேக வேகமாய் நான் எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி காரியங்களை நான் சிந்தித்து விடுகிறேன், செயல்பட்டு விடுகிறேன். ஆண்டவரே என் மேலே நீங்கள் மன இறங்குங்க ஏசப்பா, என்னை நீங்கள் மாற்றுங்க ஏசப்பா, என்னுடைய சுபாவங்கள் மாறணுமே. அந்த பதிவில் அந்த சகோதரி லாஸ்ட்டாக எழுதுறாங்க, ஒரு நிமிடம் நீ யோசித்து பார்த்திருந்திருந்தால், ஒரு நிமிடம் நீ பிந்தி இருந்திருந்தால், இது உனக்கு வேணாம்னு உனக்கு தோணி இருக்குமே, இப்போ ஏன் ஊத்திட்டான், ஐயோ ஊத்திட்டேனேன்னு சொல்லி நீ வருத்தப்படுவதை காட்டிலும், ஐயோ இப்படி செய்து விட்டேனே வருத்தப்படுவதை காட்டிலும், அது நான் செய்யணுமா, இந்த இடத்துல நான் போகணுமா, இதை நான் பேசணுமா, இதை நான் கொடுக்கணுமா, இதை நான் வாங்கணுமா, இந்த இடத்துல நான் போய் பிரசன்ட் ஆகணுமா, இல்ல போக வேணாமான்னு சொல்லி ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்து யோசித்து பார்த்து பொறுமையோடு செயல்பட்டிருப்பீர்களானால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்திருப்பார். வித்தியாசமான வழிகளிலே ஆண்டவர் உங்களை வழி நடத்தி இருப்பார்.
மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் பொழுது கர்த்தரனுடைய சத்தத்தை நான் கேட்டால் ஒழிய நான் இங்கிருந்து கிளம்ப மாட்டேன்னு சொல்லி அத்தனை பேரையுமே உட்கார வைக்கிறார். கர்த்தரனுடைய சத்தம் கேட்கும் வரை அவர் காத்திருந்தார். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது இறங்குவார் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லிட்டு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். எப்ப வருவாரு, எத்தனை மணிக்கு வருவாரு, எத்தனை நாள் கழிச்சு வருவாரு, எத்தனை மாசங்கள், யாருக்குமே தெரியாது. அவர்கள் பொறுமையோடு காத்திருந்தார்கள். ஆண்டவர் சொல்லிட்டாருங்க கிடைக்கும், பொறுமையோடு காத்திருந்தார். அத்தனை பேர் மேலையும் அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகளில் வேதம் சொல்கிறது, தங்கள் நாவின் மேல் அக்கினி அமர்ந்தது. அவசரப்பட்டு ஓடிப்போன தோமாவை செகண்ட் டைம் வந்து பார்த்து சொல்கிறாரு, நீ கண்டதினால் விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். காத்திருக்கணும் அருமையானவர்களே, காத்திருக்கணும். பொறுமை இல்லையா உங்களுடைய வாழ்க்கையில், பொறுமை இல்லை அப்படின்னா நீங்கள் காத்திருத்தலுக்கு நேராக கடந்து செல்லாதவர்களாய் காணப்படுகிறீர்கள். பொறுமை இல்லை அநேகருக்கு, அது நிமித்தமாக நாம் படுகிற வேதனைகளும் நாம் படுகிற கஷ்டமான சூழ்நிலைகளும் மிகவும் மிகவும் அதிகம் இந்த பூமியில். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு அந்த பொறுமையை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். யாக்கோபின் புஸ்தகம் 5:11 இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்றோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலில் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று என்கிறோமே அப்படின்னு வேதம் சொல்லுது. பாக்கியவான்கள் யார் அப்படின்னா, பொறுமையாக இருப்பவர்கள். அருமையானவர்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள் என்னும் அந்த ஸ்தானத்திற்கு நேராக கடந்து செல்லணும் அப்படின்னா நீங்கள் பொறுமையோடு காத்திருந்து, ஆண்டவரே என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும், என்னுடைய டைம் படி அல்ல உம்முடைய டைம் படி ஆகட்டும் இசப்பான்னு சொல்லி கர்த்தருடைய கரங்களிலே உங்களை நீங்கள் விட்டு கொடுப்பீர்கள். ஒரு சிறு பையன் சென்று தன்னுடைய அப்பா கிட்ட கேட்டானா, அப்பா இந்த சின்ன செடியை நான் எங்கே போட்டால் வளரும் அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த அப்பா சொன்னாரா, நீ வந்து இந்த விதையை நான் எப்படி போட்டால் முளைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டபொழுது அந்த சின்ன பையன்கிட்ட அப்பா சொன்னாரா, கொஞ்சம் குழி நோண்டி இந்த விதையை போட்டு மண் மூடி விட்டுருப்பா, அது வந்து டெய்லி தண்ணி ஊற்றிட்டே இருக்கு, காலையிலையும் சாயந்தரமும் அது வளர்ந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி. இந்த பையன் அப்பாவனுடைய சொற்படி கேட்டான், போய் ஒரு குழியை நோண்டி அந்த இடத்துல விதையை போட்டு மூடி விட்டான். நல்லா கவனிங்க, அப்பாவுக்கு சொல்லிட்டான், அப்பா விதை போட்டாச்சு. ஆனால் இவன் ஒன்று செஞ்சிட்டே இருந்தான், டெய்லி காலையில் தண்ணி ஊற்றும்போது என்ன பண்ணுவான், அதை கொஞ்சம் நோண்டி எடுத்து அந்த விதை முளைச்சிச்சா இல்லையான்னு செக் பண்ணுவான், மறுபடியும் உள்ளே வைப்பான், மறுபடியும் மூடி வைப்பான். டெய்லி இதை செஞ்சுக்கிட்டே இருந்தான். நிறைய நாட்களாச்சு, அவனுடைய அப்பா கிட்டே போய் சொன்னான், அப்பா விதை முளைக்கவே இல்லை, இன்னும் முளைக்க ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னான். அப்போ அப்பா சொன்னார், இன்னும் முளைக்க ஆரம்பிக்கவே இல்லைன்னு எப்படி நீ தெரியும், நீ மண்ணுக்குள்ளே தானே புதைச்சி வச்சே. அப்போ அந்த பையன் சொன்னானா, அப்பா டெய்லி காலையில் கொஞ்சம் கொஞ்சம் நோண்டி நோண்டி பார்ப்பேன்ப்பா, அது இன்னும் முளைக்கவே இல்லை அப்படின்னு. அப்பா தன்னுடைய நெற்றியில் அடித்து கொண்டு சொன்னாரா, மூடி வச்சுட்டடா, பொறுமையோடு உட்காந்த காத்துருடா அப்படின்னு சொல்லி. கர்த்தருடைய பிள்ளைகளை அநேக காரியங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம விண்ணப்பமாய் செலுத்திட்டோம், ஆனால் அவர் தருமுறை பொறுமை இல்லை நமக்கு. இன்றே வேண்டும், இப்பொழுதே வேண்டும், இப்படி தான் வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவர்கிட்ட டிமாண்ட் பண்ணுறோம். அநேக காரியங்கள் சொல்லலாம், தப்பு இல்லை, ஆனால் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின் படிக்கச்சமென்னை தோட்டத்தில் ஆண்டவர் சொன்னார்ல, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், அதோட முடிக்கல அவர், ஆகிலும் என் சித்தத்தின் படி அல்ல கர்த்தாவே உம்முடைய சித்தத்தின் படியே ஆகட்டும். உங்களுடைய விருப்பத்தை சொல்லலாம், ஆனால் கடைசியில் நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே என் சித்தத்தின் படி இல்லை இயேசுப்பா, எப்பொழுதும் என்னுடைய நினைவுகளை காட்டிலும் உம்முடைய நினைவுகள் மேலானவைகள் அல்லவா, அப்படி தானே வேதம் சொல்லுது. ஆகவே உம்முடைய மேலான திட்டத்தின்படியே எனக்கு நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை எப்போ தரணுமோ அப்போ நீங்கள் தாங்க இயேசுப்பான்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம பொறுமையாக இருக்கணும். ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு அருமையானவர்களே. ஒரு சில விதைகளை காலையில் நீங்கள் விதைச்சிங்கன்னா சாயந்தரம் முளைச்சி நிற்கும். ஒரு சில விதைகளை காலையில் நீங்கள் விதைச்சிங்கன்னா 7 நாட்கள் கழித்து முளைக்கும். ஒரு சில விதைகளை 1 மாதம் கழித்து தான் என்ன பண்ணும், முளைக்கும். ஒரு சில விதைகள் 6 மாதம்லேருந்து 1 வருஷம் வரையிலும் காத்திருக்க வேண்டிய விதைகள் உண்டு, அதுக்கப்புறம் தான் அது முளைச்சி வரும்.
இடையில அது முளைச்சிருக்குதா இல்லையா, இல்லை இது முளைக்கலையே, இதுக்கு எதுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும்னு சொல்லி நம்மளுடைய பிரயாசத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது செத்து போன விதையாய் மாறிவிடும், அது முளைக்கவே முளைக்காது. கர்த்தருடைய பிள்ளையே, விதை விதைச்சிருவோம், தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்போம், கர்த்தர் அதனை விளைய செய்வார் என்று நாம் விசுவாசிப்போம். வேதம் ஆசைத்து கொண்டே இருப்போம், ஜெபித்து கொண்டே இருப்போம், பரிசுத்தத்திலே நாம் உறுதியாய் நிலைத்து நிற்போம். ஒரு நாள் நிச்சயம் என் விதையை கர்த்தர் விளைய செய்வார் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம். நம்ம பொறுமையோடு காத்திருக்காத பட்சத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்மளால் சுதந்திரித்து கொள்ளவே முடியாது என்பதுதான் ஒரு கசப்பான உண்மை. அருமையானவர்களே, இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தற்பரிசோதனை செய்து பாருங்கள். ஆண்டவரே, நான் எங்கெங்கெல்லாம் பொறுமை இழந்து போயிட்டேன்ப்பா, எங்கெங்கெல்லாம் பொறுமை இல்லாமல் இருந்துட்டு ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. நான் பொறுமையோடு இருக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க சப்பா. நான் பொறுமை இல்லாமல் இருந்த நாட்களுக்காக நான் வருந்துகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நான் பொறுமையாக இருக்க உதவி செய்யுங்க. என்னுடைய வேலை ஸ்தலத்தில் நான் டபால் டபால் நான் பேசக்கூடாது சப்பா. என்னுடைய டீச்சர்ஸோ என்னுடைய மேலதிகாரிகளோ என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்குறாங்கன்னா பொறுமையாக நான் பதில் சொல்லணும், தாழ்மையாக பதில் சொல்லணும். நீங்கள் சொல்கிற ஆன்சர்லேயே அந்த உங்கள் மேலே இருக்கிறவர் இன்னும் உங்கள் மேலே கோபப்படுகிற மாதிரி இருக்கக்கூடாது. பொறுமையாக பதில் சொல்லணும், பொறுமையாக பேசணும், பொறுமையாக நம்ம யோசிக்கணும்னு சொல்லி கர்த்தரனுடைய சமூகத்தில் நாம் நம்ம ஒப்பு கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 105 சங்கீதம் 17 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நாம் வாசித்து ஜெபத்திற்கு நேராக கடந்து செல்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 105 சங்கீதம் 17-22 உடைய யோசேப்பை குறித்து வேதம் அழகாய் சொல்கிறது. அவன் எவ்வளவு பொறுமையாக இருந்தான் என்று சொல்லி நான் வாசிக்கிறேன். 17 அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான், அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான், தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். இதில் எங்கேயாவது அவசரம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒரே ஒரு இடத்துல சிறைச்சாலையிலிருந்து தான் அவசரமாக வெளியே வரணுன்றதுக்காக பானபாத்திரக்காரன் கிட்ட சொல்கிறார் யோசேப்பு, நீ போய் பார்வன் இடத்துல நான் குற்றமற்றவன் என்று சொல்லி நீ போய் எனக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணுன்னு சொல்கிறாரு. கர்த்தரனுடைய சித்தம் அந்த இடத்துலையும் வந்து பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து போக செய்தது. ஆண்டவர் முன்குறித்த காலமுறையிலும் யோசேப்பு காத்திருந்து ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் படிப்படியாய் அனுபவிக்கிறான். இன்னைக்கு எல்லாமே ஃபாஸ்ட்டு, உடனே வீடு வேணும், உடனே வேலை வேணும், உடனே படிப்பு வேணும், உடனே எல்லாமே உடனே உடனே வேணும். இல்லை அருமையானவர்களே, காத்திருக்க கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் காத்திருத்தலுக்கான ஆசீர்வாதத்தை நிச்சயம் தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. யோசேப்பு கர்த்தருடைய தரிசனத்தை பெற்று வேதம் சொல்லுகிறது அவன் 13 ஒரு விதையை போல காத்திருந்தான். அவன் 13 ஒரு விதையை போல காத்திருந்தான். 17 அவன் தரிசனம் காண்கிறான். 30 அவன் கர்த்தருடைய சித்தத்தின்படி உயர்த்தப்படுகிறான் எகிப்து தேசத்தில். இது கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, யோசேப்பு ஒரு விதையை போல காத்திருப்பான், ஆனால் யோசேப்பு ஒரு விதையை போல அமைதியாக காத்திருப்பான், ஆனால் விளைய செய்கிறவர் அவர் அல்லவா? அப்போ சொல்லுங்க, பவுல் அருமையாக சொல்கிறார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவர் அவர். செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம செய்வோம், பொறுமையாக காத்திருப்போம், விளைய செய்கிறவர் அவர் என்பதை நாம் உணர்வோம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அது வரும் சமயத்தில் சரியானபடி வரும். அவர் தாமதம் செய்யார், அவர் பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயம் முடிவு உண்டு. உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் கண்ணீரை நான் களிப்பாய் மாற்றுவேன் என்று சொன்னார். உன்னுடைய எல்லா விதமான அவமானங்களுக்கு நிகரான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டாயம் உன்னுடைய வாழ்க்கையில் தருவார். கர்த்தருடைய பிள்ளையே, நாம் இப்பொழுது ஜெபிக்க இருக்கிறோம். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஏசப்பா எனக்கு நீடிய பொறுமை தாங்க,
அவசரம் வேண்டாம், பொறுமையோடு இருந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளர நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க சப்பா. வேக வேகமாக நான் போய் எல்லாத்தையும் நான் இழந்து போகாமல் பொறுமையாக இருந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்து கொள்ள பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாம் கண்களை மூடி ஒரு விசை. ஆண்டவரே, நான் எங்கெங்கெல்லாம் பொறுமை இல்லையோ அந்த இடத்துல எனக்கு பொறுமையை தாங்க. கேட்போமா? கண்களை மூடி நாம் செவிப்போம். நீடிய பொறுமை என்னும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் தந்து ஆசீர்வதிப்பார். மகா இறக்கமும் கிருபை நிறைந்தங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நல்ல வேளையிலும் நீடிய பொறுமை ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் தெரிந்து கொண்டோம். பரிசுத்த ஆவியானவரே, நீடிய பொறுமையானது அது ஒரு நீண்ட பாதை. ஆண்டவரே, அவமானங்களும் வேதனைகளும் ஆண்டவரே பாடுகளும் நிறைந்த பாதை அது, அது மேன்மைக்கான பாதை, அது நித்தியத்திற்கான பாதை. நீடிய சகிப்புத்தன்மையோடு நீடிய பொறுமையோடு உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அனுதின வாழ்க்கையில் ஓட பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஐயோ, எனக்கு பொறுமை இல்லையே, வார்த்தையை விட்டுடுறேனே, ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் பொழுது துரிதமாக செய்யணும்னு சொல்லி அதை கவிழ்த்து விடுகிறேனே என்று சொல்லி வருத்தப்படுகிற சகோதர சகோதரிகளுக்காக நான் சுபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீடிய பொறுமையை இந்த நாளிலே கட்டளையிடுவீராக. இந்த சேனலில் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, ப்ரோக்ராமை நீங்கள் ஆசீர்வதிங்க. அன்றுவரே இந்த செய்தியானது அநேகரனுடைய வாழ்க்கையில் பொறுமையை கற்றுக் கொடுக்கட்டும் என்று சொல்லி நான் சுபிக்கிறேன். கேட்ட ஒவ்வொருவரும் ஐயோ நான் பொறுமையாக இருக்கணுமே, கர்த்தரனுடைய ஆசீர்வாதத்தை நான் பொறுமையாக அமர்ந்திருந்து காத்திருந்து சுதந்திரித்து கொள்ள வேண்டுமே என்கிற வாஞ்சையையும் தாகத்தையும் அன்றுவரை உடையவர்களாக நம்முடைய பிள்ளைகள் மாறுவார்களாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால நான் சுபிக்கிறேப்பா. அவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய காரியங்களை நீங்கள் செய்யுங்க தகப்பனை. அடியனையும் நீர் எடுத்து பயன்படுத்துகிறீரும், உங்கள் ஸ்தோத்திரம் தகப்பனை. சரீர ரீதியாய் சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற தம்முடைய பிள்ளைகளினுடைய சரீரத்தில் சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும். ஆண்டவரே, மனதிலே சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருக்கிற குடும்பங்கள் தனிப்பட்ட நபர்களை என் தேவன் நீங்கள் தொட்டு ஆண்டவரே ஒவ்வொருவரனுடைய வாழ்க்கையிலும் சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வேலைக்காக ஆண்டவரே முயற்சி செய்து கொண்டிருக்கிறவர்கள், திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கிறவர்கள், ஆண்டவரே ஹையர் ஸ்டடீஸ்க்காக காத்திருக்கிறவர்கள், தகப்பனே குழந்தைக்காக காத்திருக்கிறவர்கள், இன்னும் ஆண்டவரே அநேக ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிறவர்கள், கடன் பாரங்களிலிருந்து வெளியே வர விரும்புகிறவர்கள், பலவீனத்திலே பலனை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள், இவர்களினுடைய வாழ்க்கை எல்லாம் துளிர்க்கட்டும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். ஆண்டவரே அவர்களுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் என் பரம தகப்பன் நீர் சந்தித்து ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மாத்திரம் எங்கள் மூலமாக மகிமைப்படட்டும். உம்முடைய நாமம் மாத்திரம் இந்த செய்தியின் மூலமாக மகிமைப்படும்படியான கிருபைகளை தாரும், ஆசீர்வதியும் வழிநடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென்.